இல்ல குட்டி பையனா இருக்கும்போது அழகாருன்னு பார்க்கும் அந்த மெமரி இருக்கு. ஏன் நமக்கு வந்து இந்த மாற்றம் வருது? அவ்வளோ லட்சணமா அவ்வளோ காந்தியோட அவ்வளோ எல்லாரையும் அட்ராக்ட் பண்ற மாதிரி இருந்த நாம ஏன் இப்படி ஆயிடும் எப்படி இருந்தா அப்படின்னு சொல்லி அவர் வேற கேட்கணும் இல்லை. அப்படிதான் ஆயிடும் நம்ம எல்லாருமே. இன்னும் போக போக அப்படியே தான் ஆண்டே போவோம். இன்னும் வயசானவங்களை பார்ப்போம். இங்க வயசானவங்க வந்து இருக்கா? சாரதி அம்மா அப்பா இருக்கா? வேதா அம்மா அப்பா இருக்கா? மாமா தான் இருக்கா? சின்ன குழந்தையா இருந்த போது அதே மாதிரி அப்ப இருக்கா? அது ஒரு அழகு வேற விஷயம். குட்டி பாப்பாவா இருக்க போது இருக்கிற மாதிரி இருக்கா பாபா? நம்ம எல்லாரும் அங்கே தானே போயிட்டு வந்தோம். நமக்கே இது தெரிய மாட்டேங்குது. ரொம்ப அழகான உபனிஷத் கதை வந்து கடல்ல அதான் ஒரு குட்டி அலை பறந்து அது ஒரே துடிப்பு அறிங்க. குட்டி குழந்தை அப்படிதான் இருக்கு. எதையாவது பண்ணணும்னு துடிப்போட அலைஞ்சிருந்து இது அது எக்ஸ்ப்ளோர் பண்ணிடு. அது மாதிரி பார்க்கறது ஒரு மீன் போச்சுன்னா அதை குடிக்க ட்ரை பண்றது ஒன்றா நான் பெருசு அப்படின்னு அந்த மூடை பார்க்கறது பண்றது மேல வானத்தை பார்த்து நான் அங்க போய் தொட போறேன் அப்படிங்கிறது ஒரே ஆட்டம். அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா பெருசா இருக்கு. பெருசாண்டே இருக்கிற போது இதுக்கு என்ன தெரியுது? பின்னால குட்டியா இருக்கதான் அவனுக்கு குறைக்கிறதுன்னு தெரியுது. அதோட நான் பெருசா இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு போறேன். ப்ரோக்ரஸ் போகுது பெருசாக பெருசாக நாம பத்தின கர்வம் ஜாஸ்தியாக இப்படி இருந்து பார்த்தா முன்னால இருந்த வேக ஆளையே காணும். பார்த்தா முன்னால திடீர்னு வேகதோம் இருக்கு. தண்ணியே இல்லாங்க ஒரு வேகதோம் இருக்கு. அங்க யாரோ நின்று இல்லா இருக்கா? ஒரு நாய் இருக்கிறது, ஒரு குதிரை ஓடி இருக்கு, என்னமோ நடக்கிறதுங்க. ஒரு ரெண்டு மூணு மரம் இருக்கு, கட்டுமரம் இருக்கு. அந்த அலையே காணும். இப்போதான் பெருசாக ஆரம்பிச்சிருக்கு. ஆர்ப்பரிக்கிறது, ஐயோ எனக்கு என்னமோ ஆபோறது. முதல்ல இருந்த அலை ஆர்ப்பரிச்சுட்டு இப்பதான் அதுக்கு புரியுது. அது கத்தின கத்தலுக்கு காரணம் வந்து நான் எங்கோ போய் மோதிட்டு காணாம போறேன்னு எனக்கு முன்னால இருந்த அலை காணாம போயிடுச்சு அப்படின்னு அது கத்துறது. அதுதான் அந்த ஆர்ப்பரிப்பு. கத்தின்டே இருக்கும் போதே டைம் வந்து வருது. இந்த அலை போய் மோதி காணாம போயிடுது. நம்ம அந்த அலை மாதிரி தானே இப்போ இருக்கோம்.